வெல்கம் டு மிக்சப் பாக்கெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் யூஏஎன் லாகின்னு டைப் பண்ணுங்கள். யூஏஎன் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் மெம்பர் போர்ட்டலில் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூஏஎன் பாஸ்வேர்ட் கேப்சா மூணு காலம் ஓப்பனில் இருக்குது. இப்போ யூஏஎன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக யூஏஎன் நம்பரை வச்சுக்கிட்டு பாஸ்வேர்டை மிஸ் பண்ணவங்களுக்காக இந்த வீடியோ. பாஸ்வேர்ட் நம்மளுக்கு பாதி பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கும், பாதி பாஸ்வேர்ட் மறந்துருப்போம். ஒன்ஸ் ஒரு வாட்டி லாக்இன் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அதை மறந்துடுவோம். அதுக்காக இந்த வீடியோ இப்போ போடுறேன். நானும் பாதி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், டைப் பண்ணிட்டேன். கேப்சா டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிட்டேன். சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தா இப்போ பாஸ்வேர்டு இன்கரெக்ட். இந்த மாதிரி பாஸ்வேர்டு இன்கரெக்ட் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அங்கே ரைட் காலமில் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், அதில் மட்டும் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு, யூஏஎன் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள். இந்த காலமில் மேலே தெரிகிற கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களோட யூஏஎன் நம்பரும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரும் டிஸ்பிளேல தெரியுது பாருங்க. இது என்னோட மொபைல் நம்பர் தெரியுது. நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துச்சு. என்டர் ஓடிபின்னு கேட்குது. உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்ததும் அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். எனக்கு இன்னும் வரல, வந்ததும் வெரிஃபை பண்ணுறேன். எல்லாம் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க என்கிட்ட யூஏஎன் நம்பர் இருக்குது, பாஸ்வேர்டு இல்லை, நான் ஃபர்கட் எப்படி பண்ணணும்னு கேட்டேன். அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓடிபி வந்துச்சு, டைப் பண்ணிட்டேன், வெரிஃபை கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்து யூசேஜில் இருக்கணும். இப்போ ஓனா கான்ஃபிடென்ஷியல், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை ரெடி பண்ண போகிறேன். விசிபிள் இல்லை, மறைச்சிட்டேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. அப்டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லாகின் கொடுத்தேன்னா பழைய பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய் யூஏஎன் நம்பர், நான் இப்போ புதுசாக பண்ண பாஸ்வேர்ட் கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணேன்னா என்னோட யூஏஎன் பேஜுக்கு மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.